ஒரு மனையிடம் வாங்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா என்ன அளவு, சென்ட்னா என்ன அளவு, ஒரு குழி அப்படின்றது என்ன அளவு, ஏர்ஸ் அப்படிங்கிறது என்ன அளவு, ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன அளவு அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட், ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அடி நீளம் ஒரே அடி அகலம் கொண்ட இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா ஒன் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு அழைக்கப்படுது. இதே 10 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்டதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 100 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ சென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 435.6 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட். இதுதான் வந்து கணக்கு. இது நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வரக்கூடிய அளவை டிவைட் பண்ணி, இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இத்தனை சென்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். அடுத்தது, பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுகின்ற குழி அப்படிங்கிற அளவுக்கு என்ன அளவீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12 ஃபீட் பை 12 ஃபீட், அதாவது 12 அடி நீளம் 12 அடி அகலம் கொண்ட ஏரியாவிற்கு பேர் தான் குழி அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து 144 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு சில இடங்களில் 10 க்கு 10 அப்படிங்கிறதையும் ஒரு குழியாக வைத்து அளவீடு செய்கிறார்கள். அதை வந்து நம்ம வாங்கும் பொழுது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ஏர்ஸ் மற்றும் ஏக்கர்ஸுக்கான இட அளவு. இது சதுரடிக்கும் மீட்டர்ஸுக்கும் ஒரு கன்வர்சேஷன். ஸோ இந்த அளவீடுகள் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா பிளாட் வாங்குறதுக்கு நமக்கு அளவீடு செய்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் பிஹெச்கே கொண்ட ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு குறைந்தது 3 சென்ட் இடமாவது தேவைப்படும் அப்படிங்கிறது அடிஷ்னல் தகவல். ஸோ இது மாதிரியான தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்க ஸ்டே வித் அஸ். நன்றி, வணக்கம்.